டேரிங் கிரைஸ்ட். வேதத்தில் பார்க்கிறோம், சங்கீதம் 94 அதிகாரம் வசனம் 18. என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. ஆமென். நாம் எப்பொழுது வீழ்ந்து போவோம், எப்பொழுது நாம் இடறி போவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்மை எல்லா பொல்லாப்பிலிருந்தும் விடுவிக்கிறார். சங்கீதம் 38:16 பார்க்கிறோம், அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால்கள் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே, நம்மை பார்த்து இகழ்வார்களே, நம்மை பார்த்து ஏளனம் செய்வார்களே, அசட்டையாய் பேசுவார்களே என்ற பயம் உங்களுக்குள் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாகவே அவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவுனாலும் நீங்கள் மீண்டும் எழும்பி வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதம் 73:2 பார்க்கிறோம், என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஆமென். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் நீங்கள் மீண்டு வந்து கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நிலைநிறுத்தக்கூடிய நாட்கள் வரும். சோர்ந்து போக வேண்டாம். சங்கீதம் 37:23-24 பார்க்கிறோம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை வீழ்ந்தாலும் இல்லை ஏமாற்றங்களை சந்தித்தாலும் சோர்ந்து போனாலும் நீங்கள் மடிந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை அவர் அந்த பொல்லாப்பிலிருந்து விடுவிக்கிறார் என்பதில் மாற்றமில்லை. சங்கீதம் 38:16 பார்க்கிறோம், அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால்கள் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. சங்கீதம் 119:116-117 பார்க்கிறோம், நான் பிழைப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாக போக என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாதேயும், என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் இரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களில் பேரில் நோக்கமாயிருப்பேன். ஆமேன். நீங்கள் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருப்பவர்களாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார். ஒருவேளை கடனினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், வியாபாரத்தின் தோல்வியினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற எல்லா கருத்து வேறுபாடான காரணத்தினால் நீங்கள் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார். 121:3 பார்க்கிறோம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். எப்பொழுதுமே கர்த்தர் உங்கள் நோக்கமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஏசாயா 41:10 பார்க்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். அதனால் மடிந்து போவோம், அழிந்து போவோம், வீழ்ந்து போவோம், வெக்கப்பட்டு போவோம் என்ற கண்ணீரோடு கூட இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்கள் சூழ்நிலைகளை என் தேவன் மாற்றுவார். நீங்கள் வீழ்ந்து போகாதபடிக்கு
நீங்கள் கலங்கி போகாதபடிக்கு அவருடைய கிருபை நிமித்தமாய் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். லூக்கா 22:32 பார்க்கிறோம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நீங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கும் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நம்புகிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். என்னோடு கூட பேச வேண்டும், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள்னால் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஐ எம் ப்ராஃபட் பெஞ்சமின் நியூட்டன். மை நம்பர் இஸ் 8072959858. உங்களுக்காக ஜெபிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன். காட் பிளஸ் யூ.